வணக்கம். இந்த வீடியோவை காண வந்திருக்கும் என் நல்லுள்ளங்களுக்கும் என் சப்ஸ்கிரைபர்களுக்கும் இந்த வெங்கடேஷின் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். இதோ இந்த March 4, 2021 அன்றைய வானிலை அறிக்கைக்கான வீடியோ. என்னடா வானிலை அறிக்கை வீடியோ சொல்லிட்டு மழை மாணி ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன் இப்படிலாம் வச்சுருக்காரு, என்ன வானிலை அறிக்கை சொல்ல போகிறாருன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். எஸ், இது இந்த சேனல், இந்த பர்டிகுலர் சேனல் உங்களுக்கு வெறும் மழை வரும், அதீத மழை வரும், கனமழை வரும், புயல் வருது அங்கங்கே அதெல்லாம் மட்டும் சொல்லாது, உங்களுக்கு ஒரு படிப்பினை, உங்களுக்கு ஒரு அறிவார்ந்த ஒரு விஷயங்களை உங்களுக்கு நினைவூட்டி அதை கற்பித்து நீங்களும் வானிலை பற்றி அறிந்து கொள்வதற்கான முன்வினை செய்வதற்கான ஆரம்பித்த இந்த சேனல். அதுக்குத்தான் நான் சொல்கிறேன், இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய நிறைய அற்புதமான அறிவார்ந்த உங்கள் அறிவு பசிக்கு தகுந்த வீடியோக்களை இந்த வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோ உங்களுக்காக தர காத்திருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், இந்த ரெயின்மேன் ஸ்டுடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள், மறக்காமல் செய்துவிட்டு இந்த வீடியோவை பார்க்கவும். ஓகே, நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். இன்று ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், முதல் பாயிண்ட் இந்த மழைமானி பற்றி, இரண்டாவது பாயிண்ட் வரக்கூடிய மழை, அந்த மழை நிகழ்வு எங்கெங்கே ஏற்பட போகிறது, எவ்வாறு இருக்கப் போகிறது, அதற்கான காரணம் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோ விவாதிக்கப் போகிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்களுக்கு நான் மழைமானின் போட்டிருக்கேன், ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன். ஏதாவது இந்த பிழை இருந்தால் நீ கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கொடுங்க. இதுக்கு முன்னாடி இந்த உங்களுக்கு இப்போ நான் இந்த கர்சரை வச்சு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த மழைமானி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துல 5 சென்டிமீட்டர் பெஞ்சுது, 20 சென்டிமீட்டர் பெஞ்சுது, 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த மழை பெய்யறதுக்கு என்ன சொல்கிறேன், அந்த மழை எப்படி பெஞ்சுது, ஐ மீன் எப்படி கணக்கிட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அதாகப்பட்டது இந்த மழைமானி, இதுக்கு இங்கிலீஷில் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன், இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம், எங்களை போன்ற வானிலை ஆர்வலர்கள் இதை பழங்காலமாக நாங்கள் வச்சு இந்த வானிலை ஆராய்ச்சி விஷயங்களை நாங்கள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம்னு எனக்கு ஒரு தோணிச்சு, அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய மொட்டை மாடியில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் வானிலை ஆர்வலர்கள் நாங்கள். ஸ்கைமெட் வெதர், இந்தியா வானிலை ஆராய்ச்சி மையம், இது மாதிரி பல நிறுவனங்கள் ஒவ்வொரு இடத்துல அதை கனெக்ட் பண்ணி, அவங்களுடைய இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெதர் ஸ்டேஷன்ஸ் வெளியே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல இவ்வளோ மழை பெய்யுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் இந்த பேசிக்காக இந்த இமேஜை பார்த்துக்கோங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இதான உண்மையான படம் பின்னாடி வரும். ஸோ இது ஒரு சின்ன கப்பு மாதிரி இருக்கும். இந்த கப்பில் தான் மழை பெய்யக்கூடிய மழை நீர் சேகரிக்கப்பட்டு இதுக்கு கீழே ஒரு சின்ன சீசா பலகை மாதிரி இருக்கும். அந்த சீசா பலகையில் அந்த தண்ணி படும் பொழுது ரெண்டு விஷயம் சேகரிக்கப்படும், மழை அது மழை எவ்வளோ பெய்கிறதுங்கிறதையும் ரெக்கார்ட் பண்ணோம், அதே நேரத்தில் மழையினுடைய வேகம் எவ்வளவு இருக்கிறது அப்படிங்கிறதையும் கணக்கு பண்ணும். அடுத்து இப்படி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா, இந்த மூணு கப்பு மாதிரி இருக்கும், சுற்றிக்கிட்டு இருக்கும். இது என்ன பண்ணும்னா, காற்றின் வேகத்தை கஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, KMPH சொல்லுவாங்க, அந்த ரெண்டுத்தையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடியது இந்த மூணு கப்பு வீடியோ. இது காற்றுல சுற்றிக்கிட்டே இருக்கும், அடுத்த வீடியோவில் இது கிளியராக உங்களுக்கு வீடியோவாகவே இருக்குது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா, காற்றின் திசையை, கிழக்கிலிருந்து மேற்கா, வடகிழக்கிலிருந்து தென்மேற்கா, தென்கிழக்கா, எப்படி மேற்கிலிருந்து கிழக்கா, எப்படி காற்று அடிக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுக்காக இது செயல்படுகிறது. ஸோ அதை திருப்பி வச்சாதான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த எண்டில் இதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இந்த காற்றின் வேகத்தை குறிக்கக்கூடியது, இது காற்றின் திசையை குறிக்கக்கூடியது, இது மழை நீரை சேகரிக்கக்கூடியது. இந்த கீழே இருக்கிறது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை கணக்கிடுவதற்காக உபயோகிக்கப்படும் மழைமானி, ஐ மீன் ஹியூமிடிட்டி சென்சார் அப்படின்னு பேர். இந்த நடுவில் இந்த இடத்துல இந்த இடம்தான் டெம்பரேச்சர், அதாவது இன்று 30 டிகிரி 32 டிகிரி 40 டிகிரின்னு எங்கே கணக்காகுதுன்னா இந்த இடத்துல தான் அந்த ஹியூம் டெம்பரேச்சர் சென்சார் இருக்கும். இப்போ அடுத்த பக்கம் கூட்டு போகிறேன். 1, 2, 3, 4, 5 அதில் போட்டிருந்தது, அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். விண்ட் வேன் அப்படின்னா காற்றை காற்றின் திசையை குறிக்கக்கூடியது. அடுத்து விண்ட் ஸ்பீடு சென்சார் காற்றின் வேகத்தை குறிப்பிடுவது. யூவி சென்சார் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வரக்கூடிய எல்லா ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ்லேயுமே சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் யூவி சென்சார் அப்படின்னு சொல்லும் சூரிய கற்றை அந்த இதில் வந்து ஒளி வீச்சில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ஜிபின்ற அந்த யூவி சென்சாரை கணக்கெடுக்கிறது தான் யூவி சென்சார். இதை வச்சு காற்றின் வெயிலின் தாக்கம் எந்தளவுக்கு இருக்கிறது, நம்ம வெளியே போகலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றிலாம் இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் தெர்மோ ஹைட்ரோ சென்சார், அதாவது வந்து டெம்பரேச்சரை கனெக்ட் பண்ணக்கூடிய தெர்மோ ஹைட்ரோ சென்சார். அடுத்து ரெயின் கலெக்டர் தான் அந்த மழை தண்ணி கலெக்ட் பண்ணக்கூடியது. பபுள் லெவல், அது வந்து எந்த திசையில் கரெக்டாக நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு சோலார் பேனல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது போதும், அடுத்து வீடியோக்கு வந்துடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நான் என்னுடைய வீட்டில் நான் வச்சுருக்கக்கூடிய என்னுடைய மழைமானி. இந்த மழைமானி இந்த விண்ட் டைரக்ஷன் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அடுத்த வீடியோவில் வரும் கிளியராக. இது என்னுடைய இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகி என்னுடைய இதுவும் வந்து மொபைல்லையே நான் ஆன்லைன்லேயே எவ்வளோ வெயில் பதிவாகிட்டு இருக்குது, என்ன ஹியூமிடிட்டி இருக்குது, எவ்வளோ மழை பெய்யுது, என்ன காற்று வேகத்தில் இருக்குது, எந்த திசையில் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது, மேகம் எந்த பக்கமாக மூவ் ஆகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து இதை வச்சே கணிச்சிடுவேன். ஸோ நீங்கள் இந்த பக்கம் பார்க்கலாம், டெம்பரேச்சர் 21.8 டிகிரி. அதாவது இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கிற படம் போன 2020 ஏப்ரல் 4 எடுத்த படம். 21.8 டிகிரி சாயங்காலம் 4:34 அப்போது டியூ பாயிண்ட் 21.4 இருந்திருக்கு. காற்றின் ஈரப்பதம் 97% இருந்திருக்கு. ஓகேங்களா, இதில் பேரோமெட்ரிக் ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று இருக்குது. கடலுக்கும் நிலத்துக்கும் இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர், இதுதான் இந்த ப்ரெஷரை வச்சு தான் நம்ம காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகட்டும் புயலாகட்டும் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதுவாக இருந்தாலும் இந்த பேரோமெட்ரிக் ப்ரெஷர் வச்சு தான் அந்த பகுதி எங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் கணிக்க முடியும். அடுத்து விண்ட் டைரக்ஷன், எந்த திசையில் காற்று அடிக்கிறது அப்படிங்கிறது தெரியும். எவ்வளோ ஸ்பீடு காற்று, எவ்வளோ கஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இதில் மழை பர்செப்ஷன் ரேட் அப்படின்னா எவ்வளோ வேகத்தில் மழை பெய்யுது, 19.81 mm மழை ஏப்ரல் 26 அன்னைக்கு எனக்கு மழை பெஞ்சுது. ஓகேங்களா, அதில் 6.91 mm மழை பதிவாயிருந்தது அதோடைய வீடியோ. இதுதான் மழைமானி ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனுடைய விஷயம். அடுத்து இப்போது வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க, தெரியுதுங்களா இந்த கப்பு சுற்றுறது பார்த்தீங்கன்னா, இந்த கப்பு சுற்றுறது தான் காற்றின் வேகத்தை குறிக்கக்கூடியது. இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் காற்றின் திசையை குறிக்கிறது, இதுதான் மழை நீரை சேமிக்கக்கூடிய கப், இதுதான் ஹியூமிடிட்டி சென்சார் காற்றின் ஈரப்பதத்தை கணக்கிடக்கூடியது. இது நீங்கள் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் 28,000 ரூபாய் செலவு பண்ணி இதை வாங்கி இந்த வானிலையில் எனக்குள்ள ஆர்வத்திற்காக நான் வாங்கி செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு மழைமானி. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய செலவு பண்ணி நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு நம்ம வானிலை அறிக்கைகள்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. இன்றைய படிப்பினை மழைமானி ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்னா என்ன, மழை எப்படி கணக்கிடுறாங்க, காற்றின் வேகமும் காற்றின் திசையையும் இன்றைய வெப்பம் எவ்வளவு பதிவாக இருக்குது, ஒரு புயல் வரும்பொழுதோ ஒரு சலனம் ஏற்படும் பொழுதோ அதனுடைய பேரோமெட்ரிக் ப்ரெஷர் நம்ம எப்படி கணக்கு போடுறோம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக இன்றைக்கி கொடுக்கணும்னு நினச்சது. அடுத்து நம்ம போகக்கூடியது இன்றைய மழை வாய்ப்பு.
வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்பு எப்படி இருக்கிறது, ஏன் எப்படி? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அட் ப்ரெசண்ட், இப்போ அட் ப்ரெசண்ட் நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து கிழக்கற்றிய காற்று ஆல்மோஸ்ட் வந்து ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 21, சாரி ஒரு நிமிஷம் இருங்க, விண்டில் காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலோர பகுதிகளில் 22லேருந்து 18லேருந்து 25 நாட் அந்தளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது வரக்கூடிய நாட்களில் இப்போ இது இந்த டார்க்காக இருக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு வறண்ட காற்று, அதாவது ஈரப்பதம் கம்மியாக இருக்கக்கூடியது. ஸோ ஈரப்பதம் கம்மியாக இருக்கும் பொழுது மழை பெய்யாது. ஸோ இதே நீங்கள் நாளைக்கு எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், 4ஆம் தேதி உட்புற மாவட்டங்களில், அதாவது எக்ஸாக்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன், தமிழகத்தில் நாளைக்கு ஈவினிங் 2 மணிலிருந்து 5 மணி வாக்கில் இந்த இடங்களில் லேசான மழை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது எங்கேன்னா திருச்சி, புதுக்கோட்டை இந்த இடங்களில் மழை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சாதாரண மழை தான் வரும், கனமழையெல்லாம் பெய்யாது. அடுத்து 5ஆம் தேதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேனி, கம்பம், போடி, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய கேரள பகுதிகளில் லேசான மழை இருக்கலாம், பார்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் 6ஆம் தேதி எடுத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர், புதுக்கோட்டை, காரைக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள்லையும், நாகர்கோயில், கன்னியாகுமரி அண்ட் தென்காசி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய தென்காசி, ராஜபாளையத்திலையும் சில இடங்களில் லேசான மழை வர வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கேரள பகுதிகளில் கடற்கரை ஒட்டிய கொச்சி, எர்ணாகுளம், கோழிக்கோடு, கண்ணூர், கொல்லம், ஆலப்புழா, திருவனந்தபுரம் இந்த ஏரியாக்களில் மழை பெய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அடுத்து 7ஆம் தேதி அநேகமாக இந்த தென் மாவட்டங்களான இந்த திருநெல்வேலி, நாகர்கோயில், மதுரை இங்கேயும் லேசான மழை வருவதற்கு வாய்ப்புகள், மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மழை பகுதிகளில் வாய்ப்புகள். இந்த மழை பார்த்திங்க அப்படின்னா திங்கட்கிழமை வரலையும் தொடரலாம், திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை அதாவது வரக்கூடிய 9ஆம் தேதி வரலையும் தொடரலாம், மேக்சிமம் 10ஆம் தேதி வரையிலும் இந்த மழை இருக்கலாம். இது மாடரேட், அதாவது மிதமான மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு பெரிய அளவில் இல்லை, அதுதான் உண்மை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி வெப்பசலன மழை 12-13ஆம் தேதி வாக்கில் தொடர்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இது எம்ஜேஓ அப்படின்னு நம்ம முன்னாடி பேசியிருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரிக் அலைவும் நம் அரபிக்கடல், வங்காள விரிகுடா நோக்கி நகரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் வெப்பமழை சார்ந்த மழை அப்படின்றதுனால ஒரு சலனம் இங்கே ஏற்படுறதுக்கான, அதாவது ஒரு சலனம் அப்படின்னா நீங்கள் வந்து பெருசாக எதை எடுத்துக்காதீங்க, ஒரு காற்று சுழற்சி இந்த நேரம் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி காற்று சுழற்சி ஏற்பட்டு கிழக்கு காற்றையும் அதே நேரத்தில் இந்த இடத்துல ஒரு ஹை ப்ரெஷர் பார்க்குறீங்க, இதனால் ஏற்படக்கூடிய மேற்கத்திய காற்றும் இரண்டும் உராய்வு ஏற்படும் இடங்கள் ப்ளஸ் இந்த வெப்பசலனத்தினுடைய இன்டியூஸ்ட் ஏர் அந்த ஆவியாகிறதுனாலையும் ஏற்படக்கூடிய இந்த மழைனா அதனால் ஏற்படக்கூடிய மழை மேகங்கள் மழையை கொடுக்க போகிறது. இதுதான் விஷயம். 12ஆம் தேதியிலிருந்து இந்த மாத இறுதி வரை தொடர்ந்து வெப்பசலன மழை ஆங்காங்கே பெய்ய துவங்கும். அதை வரக்கூடிய நாட்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இதை ப இந்த வீடியோ பற்றின எதுவாக இருந்த கமெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கொடுக்கலாம், அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன். இது மாதிரி இந்த நீங்கள் ஆதரவு கொடுத்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் ஒரு பெரிய லெவலுக்கு நம்ம ட்ரெண்டாகி போகணும். இது என்னுடைய சுயநோக்கம் அல்ல, இந்த வானிலை அறிவிப்புகளை நீங்கள் முன்னார்ந்து எடுத்துக்கொண்டு நாலு பேருக்கு தெரிவிக்கணும். அது மூலமாக அவர்களும் பயனடைவார்கள், நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளவும் செய்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு அறிவார்ந்த நோக்கமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வெளியே போயிடாதீங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.